பங்களாதேஷ்க்கு எதிரான இந்தியன் டீமுடைய தொடக்க வீரரான ரோஹித் சர்மா சதம் அடிச்சதன் மூலமா புதிய சாதனை பண்ணியிருக்காரு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் லீக் மேட்ச் நடந்துட்டு வருது. இந்த மேட்ச்ல முதல்ல இந்தியன் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியாவுடைய ஓபனிங் நல்லா இருந்தது. ஓபனர்ஸ் ஆன ரோஹித் சர்மாவும் கே எல் ராகுலும் நல்லா விளையாண்டாங்க. முக்கியமா ரோஹித் சர்மாவுடைய அதிரடி ஆட்டம் இந்த மேட்ச்ல கண்டினியூ ஆச்சு. இவங்க அதிரடி ஆட்டம் காரணமா இந்தியாவுடைய ரன் ரேட் உயர்ந்துட்டே இருந்தது. ரோஹித் சர்மா வரிசையா சிக்ஸர்களும் பவுண்டரியும் தெரிக்க விட்டாரு. ஸ்பின் பவுலர் ஸ்பீட் பவுலர்னு யாருமே பார்க்காம வரிசையா எல்லோருடைய பந்துலையும் பவுண்டரிகளை பறக்க விட்டாரு. அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கும் போதே தெரியும் அவர் செஞ்சுரி அடிப்பார்னு. 92 பந்துகள் பிடிச்ச ரோஹித் சர்மா 104 ரன்கள் எடுத்தார். இதுல 7 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள் அடக்கம். இவர் கண்டிப்பா டபுள் செஞ்சுரி அடிப்பார்னு கருதப்பட்ட நிலைமையில தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி 29.2 ஓவர்ல சௌமியா சர்க்கார் பந்துல அவுட் ஆயிட்டாரு. கவர் திசையில ரோஹித் சர்மா அடிச்ச அந்த பந்தை லிட்டன் தாஸ் பிடிச்சாரு. இந்த வேர்ல்டு கப்ல இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா பாகிஸ்தான், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கான்னு 3 டீம்களுக்கு எதிராக சதம் அடிச்சாரு. இதன் மூலமா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் சீரீஸ்ல 4 சதம் அடிச்ச ஒரே இந்திய வீரர்ன்ற ஒரு சாதனை இவர்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி உலகத்துல ஒரே வீரர் மட்டுமே இந்த சாதனை பண்ணியிருந்தாரு. அது இலங்கை வீரரான குமார சங்ககாரா. 2015 வேர்ல்டு கப்ல இவர் 4 சதத்தை அடிச்சிருக்காரு. வங்கதேசத்துக்கு எதிரான செஞ்சுரி மூலமா இந்த வேர்ல்டு கப்ல 500 ரன்களை கடந்திருக்காரு ரோஹித் சர்மா. இதன் மூலமா வேர்ல்டு கப்ல 500 ரன்களுக்கு மேல் அடிச்ச 2வது இந்திய வீரர்ன்ற ஒரு பெருமை இவர்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் 1996 மற்றும் 2011 வேர்ல்டு கப்ல தான் 500 ரன்கள் கடந்திருக்காரு. சதம் சாதனையோட அவர் இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல 5 சிக்ஸ் அடிச்சாரு. ஒன் டே மேட்சஸ்ல 230 சிக்ஸஸ் அடிச்சு அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பட்டியல்ல 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இந்த லிஸ்ட்ல ஷஹீத் அஃப்ரிடி 381 சிக்ஸர்களோட மொதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல கிறிஸ் கெயில் 326 சிக்ஸர்களோட இருக்காரு. 270 சிக்ஸஸோட ஜெய்சூர்யா 3வது இடத்துல இருக்காரு. 230 சிக்ஸஸோட ரோஹித் சர்மா 4வது இடத்துல இருக்காரு. 5வது இடத்துல நம்ம தோனி 228 சிக்ஸர்களோட இருக்காரு. இதுவரைக்கும் ஆடிய 7 இன்னிங்ஸ்ல 4 செஞ்சுரி மற்றும் 1 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. 544 ரன்கள் அடிச்சு அதிக ரன்கள் எடுத்தவங்க பட்டியல மொதல் இடத்துல இருக்காரு. அவர் கொடுத்த வாய்ப்புகளை எதிரணியினர் தவற விட்ட போதெல்லாம் சாதனையோட தான் அவர் பெவிலியன் போயிருக்காரு. அதாவது இந்த வேர்ல்டு கப் தொடரில் ரோஹித் சர்மா சதம் அரை சதம் அடித்த எல்லா மேட்ச்லையுமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும் போது கேட்ச் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த எல்லா கேட்சஸையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஸ்கோரை எட்டியிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்தில் ரோஹித் சர்மா 4 ரன்கள் எடுத்திருந்த போது ரூட் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சதம் அடித்தது மறக்கவே முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்ச்லையும் இதே நிலைமை தான். ரோஹித் சர்மா அந்த மேட்ச்சில் 1 ரன் இருக்கும்போது அவரோட கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அதே மேட்ச்சில் அவர் வெளுத்து வாங்கி 122 ரன்கள் அடிச்சிருப்பார். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 ரன்கள் இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக தப்பினார். அதே மேட்ச்சில் 57 ரன்கள் அடித்தார். அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு எதிரான இந்த மேட்ச்சில் 9 ரன்கள் இருக்கும்போது அவுட் ஆகாமல் தப்பிச்சார். இப்போ இந்த மேட்ச்சில் அவருடைய ஸ்கோர் 104.